உங்களுக்கு என்னோட கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புது வீடியோஸ் தகவலுக்காக என்னோட பெல் ஐகன் கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணுங்க. எட்வர்ட் பேலா அவங்க ரெண்டு பசங்களான ஜேசன் கேலி மேல ரொம்ப உயிரியே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் எட்வர்டோட ஃப்ரெண்டு அவருடைய அவுட் ஹவுஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. எட்வர்ட் பேலா ரெண்டு பேரும் அவங்க பசங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஆறு பேரு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஒரு காட்டுக்குள்ள இருந்துச்சு. சாயந்திர நேரத்துல அவங்க எல்லாருமே வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கேலி அப்புறம் ஜேசனோட பார்வை பக்கத்துல இருக்கிற ஒரு வீடு மேல போச்சு. அங்கிள், அந்த பக்கத்து வீடு யாரோடது? அது லாஸ்ட் டைம் நாங்க இங்க வந்தோம்ல, அப்போ அங்க ஒரு ஆண்டி இருந்துச்சு. ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. தனியா இருந்தாலும் கூட ராத்திரில என்னமோ யாருக்கையோ கத்திட்டே இருந்துச்சு. தெரியல பொம்மை கூட என்ன பண்றான்னு தெரியல. அத கேட்டு அந்த ரெண்டு பசங்களும் ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிட்டு குடும்பத்தனமா சிரிச்சுக்கிட்டாங்க. நைட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஜெய்சன் கேலி கிட்ட சொன்னான், கேலி வா, நாம இந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி வீட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள் இருக்கும். எனக்கும் அங்க போகணும் போலதான் இருக்கு. ஆனா அப்பா அம்மா பாத்துட்டாங்கன்னா? அட, உங்களுக்கு தெரியாதுப்பா. அங்க முன்னாடி பாரு, அந்த ஜன்னல் வழியா போலாம். ஜெய்சன் கேலி கிட்ட அந்த ஜன்னலை காட்டினான். அது வழியா டைரக்டா அவங்க ரூம் விட்டு வெளியில போயிடலாம். கிரேட் ஐடியா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எகிரி குதிச்சு பக்கத்துல இருக்கிற அந்த பில்டிங் குள்ள போனாங்க. அந்த இடத்துல வித்தியாசமான நிறைய பொருட்கள் இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு இடத்துல போய் பார்த்தா அங்க மந்திரி செய்யற பொருட்களும் இருந்துச்சு. பக்கத்துல ஒரு டேபிளும் இருந்துச்சு. அந்த டேபிள இத துணிய போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அட, இத பார்த்தா ஏதோ ஸ்பெஷல் பொருள் மாதிரி இல்ல தெரியுது அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அந்த துணியை எடுத்தாங்க. துணியை எடுத்து நிறைய காக்ரோச் அங்க இருந்து ஓடுச்சு. அட பயப்படாத, இது ஜஸ்ட் காக்ரோச்சஸ் தான். அந்த டேபிள்ல ஒரு புக் இருந்துச்சு. ஓ வாவ், இந்த புக்கை தொட்டாலே ஏதோ ஒரு ஃபீலிங் வருதுப்பா அப்படின்னு சொல்லி கேலி அந்த புக்கை திறந்து பார்த்தா அந்த புக்கு ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. அது ஏதோ மிருகத்தோட தோல்ல செஞ்சது. ஓ மை காட், இதுல எவ்வளவு பயங்கரமான எழுத்துக்கள் இருக்கு. இங்க பாரு, அது கூடவே ஏதோ எழுதி வேற இருக்கு அப்படின்னு கேலி அதை படிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு ரூமுக்குள்ள காத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்ப ரூமுக்குள்ள இருந்த எல்லா பொருட்களும் அசைய ஆரம்பிச்சது. மேல இருந்து பணம் கீழே வந்து விழுந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பயத்துல ஒருத்தங்க ஒருத்தங்க கட்டி பிடிச்சாங்க. அப்போ கதவு திறந்துச்சு. அப்போ கோல்டி உள்ள வந்தான். ஜெசன், கேலி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அடுத்த நொடிய அந்த புக்குக்குள்ள இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. இங்க இருந்து வாங்க. கோல்டி ரெண்டு பசங்களையும் பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள வெளியே அனுப்புனான். அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனாங்க. ஆனா அவன் வெளியே போறதுக்கு முன்னாடியே கதவு தானாவே முடிக்கிச்சு. திடீர்னு அந்த இடம் அமைதியாயிடுச்சு. அவன் திரும்பி அந்த புக்கை பார்த்தான். புக்கில் இருக்கிற பேப்பர் தானாகவே திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த புக்குக்குலேருந்து நிறைய ரத்தம் அங்கே கொட்டி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரத்தம் கோல்டியோட வாய்க்குள்ளே போச்சு. அப்போ அவனுடைய கண்ணு வெள்ளையாயிடுச்சு. அப்புறம் உடம்பு நீளமாக மாறிடுச்சு. ஜெய்சன் கீழே ரெண்டு பேரும் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கோல்டி கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்போ எட்வர்ட் மேல விக்டோரியா கூட அங்க வந்துட்டாங்க. இங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? சாரிப்பா, நாங்க உங்ககிட்ட சொல்லாம தான் இங்க வந்தோம். ஆனா இப்போ கோல்டி அங்கிள் உள்ள மாட்டிக்கிட்டாரு. எட்வர்ட் உடனே அந்த கதவு திறந்து உள்ள போனா. அப்போ அங்க கோல்டி நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் அமைதியா தான் இருந்தான். கோல்டி, நீ ஓகே தானே? நல்லா இருக்கேன், வாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து அவுட் ஹவுஸ் குள்ள வந்துட்டாங்க. கோல்டி, அங்க என்னாச்சு? ஏன் இது சொல்ல மாட்டேங்கற? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படி சொல்லி அவன் அங்க இருந்து உள்ள போனான். எட்வர்ட் வேலா ரெண்டு பேருமே ஜேசன் கேலி ஏத்திட்டாங்க. அதுக்குள்ள விக்டோரியாவும் கோல்டிய பாக்குறதுக்காக கிச்சனுக்குள்ள போனான். அப்போ பார்த்தா கோல்டி திரும்பி நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் காலு கிட்ட நிறைய ரத்தம் இருந்துச்சு. கோல்டி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விக்டோரியா கோல்டி பக்கத்துல போனான். கோல்டியோட கையில ஒரு கத்தி இருந்துச்சு. அதுல அவன் அவனுடைய விரலையே கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுடைய கண்ணு வெள்ளையாவும் உடம்பு நீளமாவும் இருந்துச்சு. என்னோட விரலை சாப்பிடுறதுக்கு நல்லாவே இல்ல. ஒருவேளை உன்னோட மாமிசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போல அப்படி சொல்லி அவன் அவனுடைய கைய பிடிச்சு டேபிள் மேல வச்சு கத்தியாலேயே அந்த கைய வெட்டினான். அந்த கத்தி நல்லா ஆழமா கைக்குள்ள இறங்கிடுச்சு.
விக்டோரியாவால கையை அங்கிருந்து எடுக்கவே முடியல. இப்ப கோல்டி அந்த கத்தியை எடுத்து ஒவ்வொன்னா ரெண்டு விரல அப்படியே வெட்டிட்டான். அதுக்கப்புறமா அவன் அதை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அவனுடைய வாயில இருந்த ரத்தம் கீழே சுட்டிக்கிட்டு இருந்துச்சு. விக்டோரியா கத்துற சத்தம் கேட்டு மத்த நாலு பேருமே கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ அவங்க பார்த்தாங்க விக்டோரியாவோட பொணம் கீழே விழுந்துச்சு. கோல்டி கத்தியோட உதவியால அவருடைய தலைக்குள்ள இருக்கிற மூளையை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் அவனுடைய கை கால உதவியால தலையில நடந்துகிட்டு இருந்தான். எட்வர்டு உடனே கதவை சாத்திட்டான். நம்ம இப்ப எங்கிட்டு போயாகணும், வாங்க. எல்லாருமே அங்கிருந்து வெளியே ஓடினாங்க. வெளியே ஓடும் போது அவங்க திடீர்னு நின்னுட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்க கோல்டி அவங்க கார் மேலதான் நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் காருக்கு மேல நின்னு குதிக்க ஆரம்பிச்சான். காரோட கண்ணாடி எல்லாமே உடைஞ்சு போச்சு. காரும் அமைஞ்சிடுச்சு. இல்ல, கோல்டி மறுபடியும் அவங்கள துரத்திக்கிட்டே வந்தான். அவங்க நாலு பேர் அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டாங்க. அப்பா, கோல்டி அங்கிளுக்கு என்ன ஆச்சு? அப்படி எல்லாம் எதுக்கு பண்றாங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. அப்போ கொஞ்சமா ஜன்னல் திறந்துச்சு. கோல்டியோட கை அதுக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. அவனை தடுங்க. பெல்லா பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஜன்னல் மூட முயற்சி பண்ணாங்க. ஆனா கோல்டியோட கை முழுசா உள்ள வந்துருச்சு. அப்ப எட்வர்டு அங்க இங்கன்னு பார்த்தான். அப்ப அங்க ஒரு கோடாலி இருக்கிறது தெரிஞ்சது. அவன் அந்த கோடாலி எடுத்து கோல்டியோட கைய வச்சுட்டான். அதுக்கப்புறம் பசங்க ஜன்னல மூடிட்டாங்க. கை கட்டாயி கீழே விழுந்திருந்துச்சு. அவங்க கொஞ்சமா சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அடுத்தனுடைய ரூமோட கதவு திறந்துச்சு. கோல்டி உள்ள வந்துட்டான். கோல்டி எட்வர்டு மேல எகிரி குதிச்சான். அவனுடைய கால் எலும்பை உடைஞ்சு போச்சு. அவனுடைய கால இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெல்லா அங்க இருக்கிற கோடால எடுத்தா ஒரு நொடியில கோல்டியோட தலைய அவ குத்திட்டான். கோல்டி அமைதியாயிட்டான். ஆனா இப்போ எட்வர்டோட கால இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய கண்ணுல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது. எட்வர்ட், உங்களுக்கு என்ன ஆகுது? அப்ப எட்வர்ட் திடீர்னு பெல்லாவோட கைய கடிச்சிட்டான். பெல்லா தப்பிக்க முயற்சி பண்ணா. எப்படியே தப்பிச்சு பசங்களை பக்கத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டா. அந்த புக் இப்பவும் ஓபனா தான் இருந்துச்சு. மம்மி, எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த புத்தகம் தான். பெல்லா அந்த புக்கை பார்த்த உடனே அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. இது இந்த இந்த புக்கு, இது பேரு ஈவில் டெட். இதை பத்தி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். இந்த புக்கை ஓபன் பண்றது நம்ம சாத்தான உலகத்தையும் ஓபன் பண்ற மாதிரி. நாங்க இதை படிச்சோம் மம்மி. இதோட எழுத்துக்களை நீங்க படிக்க முடியுமா? இந்த புத்தகத்தோட எந்த பேஜ் நீ படிச்ச? பேஜ் நம்பர் 25. பெலா பேஜ் நம்பர் 25 படிச்சா. அதுல இருக்கிறத கொஞ்சம் படிச்ச உடனே அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. என்ன ஆச்சுமா? நாம இந்த புக்கை திறந்து சாத்தான வரவழைச்சிட்டோம். அவன் ஒரு உடம்ப வசப்படுத்துறதுக்கு கடிச்சா அந்த உடம்ப அவன் வசமாயிடும். அப்படின்னா அதோட அர்த்தம் கோல்டிக்கும் அப்பாவுக்கு ஆன அந்த சம்பவம் நமக்கும் கூட நடக்குமா? இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இதுல அதை அழிக்கிறதுக்கான வழியும் எழுதி வச்சிருக்கு. ஆனா அதுக்கு நாம அந்த உருவத்தை கண்டந்துண்டமாக வெட்ட வேண்டி இருக்கும். அப்படி வெட்டினாதான் அந்த சாத்தான் இந்த உலகத்தை விட்டே போயிடும். எப்படி இருக்கு என் செல்லமே? அப்ப அவங்க கவனிச்சாங்க எட்வர்டு அவனுடைய ரெண்டு கை ரெண்டு காலை பயன்படுத்தி அவங்கள நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுடைய வாயில இருந்த ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு குழந்தைங்களும் பயந்து போய் அம்மாவை கட்டி பிடிச்சாங்க. நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. இங்க இருந்து ஓடி போயிடுங்க. திரும்பி மட்டும் பாக்காதீங்க அப்படின்னு சொன்னா. பெல்லா அவங்க ரெண்டு பேரையும் கதை வழியா தள்ளி போட்டுட்டா. கதவை உள்ள இருந்து லாக் பண்ணிட்டா. எட்வர்டு பெல்லா மேல எகிரி குதிச்சான். அவன் அவனுடைய நகத்தால பெல்லாவோட கைய காயப்படுத்தினான். பெல்லாவோட ஸ்கின்னு ஓபன் ஆகி உள்ள இருக்கிற மாமிசம் தெரிஞ்சது. எட்வர்ட், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க எட்வர்ட், ப்ளீஸ். கண்டிப்பா அப்படி சொல்லி அவன் பெல்லாவோட கையை பிடிச்சி அதை கடிக்க ஆரம்பிச்சான். அப்போ கேலியோ ஜான்சனோ அங்க வந்தாங்க. கேலியோட கையில விட்டுற மிஷின் இருந்துச்சு. அவன் ஒரே நொடியில எட்வர்டோட கையை வெட்டிட்டா. பெல்லா எட்வர்ட மேல இருந்து தள்ளி விட்டுட்டா. கேலி கையில இருக்கிற அந்த கட்டிங் மிஷினை வாங்கினான்.
I'm sorry, Edward. அவன் மிஷினை ஆன் பண்ணி அவனுடைய ரெண்டு கண்களையும் எடுத்துட்டான். எட்வர்டுக்கு இப்போ கண்ணு தெரியல. பெலா உடனே அந்த கட்டிங் மிஷினை எடுத்து அவளுடைய இடது கைய அப்படியே வெட்டி போட்டுட்டான். கீழே விழுந்த அந்த கை தானாவே ஒரு பக்கத்துக்கு போயிடுச்சு. அம்மா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கம்மா? நான் அப்படி பண்ணலண்ணா, நானும் அந்த சாத்தானா மாறி இருப்பேனே. வாங்க பசங்களா, இனிமே நம்ம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. வாங்க நம்ம போயிடலாம். பெலா எட்வர்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு செயினை கவனிச்சா. வேலண்டைன்ஸ் டேக்கு அது எட்வர்டுக்கு அவ தான் கிஃப்டா கொடுத்தா. அவ அந்த லாக்கெட்டை எடுத்தா அவளுடைய கழுத்துல போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த இருட்டிலேயே ரெண்டு பசங்களையும் காப்பாத்தி அவ வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. அந்த புத்தகம் இன்னும் டேபிள்ல தான் இருந்துச்சு. அந்த புத்தகத்துக்குள்ள இருந்த ரத்தம் வெளியில கொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்னோட கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புது வீடியோஸ் தகவலுக்காக என்னோட பெல் ஐகன் கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணுங்க.